நீனு என்ன எழுதுறான், கற்று கற்று எழுதுறான், என்ன எழுதுறான், வளர்றான், ஆன்டி சோசியல் எலிமெண்ட்டு. யார் நானாடா முண்டாடே, நான் வளர்றேனா, தடுக்காமல் வேடிக்கை பார்த்துக்கிறிய. இதை விட என்னடா தடுப்பிய, எந்த தொலைக்காட்சியிலையும் காட்டுறதில்லை, எந்த பத்திரிகையிலையும் போடுறதில்லை, எல்லாம் பண்ணுறதில்லை. நீங்கள் என்னென்னமோ பண்ணி தானே பார்க்குறீங்க. அந்த டிக்டாக்குங்கிற செயலியை நிறுத்துங்க. ஏன் பூரா பிள்ளைகளை என் பேச்சை எடுத்து பேசுது, பயந்துட்டேன். அவனுக்கு பிரச்சனை என்ன தெரியுமில்ல, இப்போ இந்தியாவுக்கு பல பிரச்சனை இருக்குது, அதில் பெரிய பிரச்சனையும் நான் தான். அவனுக்கு எதுவுமே அவனுக்கு பிரச்சனை கிடையாது. ஐயோ இவனை விட்டுறாத, அவன் டெவலப் ஆகிறான், அவன் வளர்றான். 23ஆம் தேதிக்கு மேலே பல பேர் தற்கொலை பண்ணுவான். இப்போ நீ வேணா பார்த்தேரு, ஐயோ வளர்கிறார்களே மம்மி அப்படிங்கிற கதையில் கத்தி தீப்பான். நெருப்பை குப்பையை போட்டு மூடவே முடியாது ராஜா, பற்றி எரிஞ்சு நாங்கள் வருவோம். நீ இந்த வரி நீ என்ன வேணாலும் செய், நான் சத்தியத்தின் மகன், என்னை வீழ்த்துவதென்பது சரித்திரத்திலே வாய்ப்பில்லை. எனக்கே என்னை எப்போ பிடிச்சு தெரியுமா, நான் இந்த வேலையை செய்யவே வரலையே, நான் ஒரு சாதாரண ஒரு கேனப்பைய, என்னையை பார்த்ததுக்கு இவ்வளவு பயப்படுறாங்க, முரசொலியில் தலையங்கமே நான் தான் அன்னைக்கு. ஏய் என்னடா பிரச்சனை, என்னடா உங்கள் பிரச்சனை, என்னை வாய்ச்சொல்லில் வீரர். அப்போ உங்கள் செயல் தலைவர் புறமே செயலாடா, என்னடா டேய் என்னடா உங்கள் பிரச்சனை, ஏண்டா 50 வருஷமாக கச்சத்தீவை மீட்க போராடுவோங்கிறீங்களடா, அதை விடவாடா ஒரு கேவலம் இருக்குது, வாய்ச்சொல் இருக்குது. எனக்கிட்ட நீங்கள் ஒரு என்கிட்ட வாயை கொடுக்க வேறு எதாவது புண்ணாக்கிட்டு போகாத, நான் சொல்கிறத கேட்டுக்கேன். ஏதோ என் சொந்தக்காரன் பூரா அந்த கட்சியில் இருக்கிறனால மன்னிச்சு விட்டு பேசாமல் கடந்து போயிட்டுருக்கிறேன். இது தேவையில்லாமல் என்னையும் நோண்டாத, ஒத்தைக்கு ஒத்த நேருக்கு நேரு நில்லு. அது என்ன அயோத்திதாசரே தெரியுமா, ரெட்டமலை சீனிவாசன் தெரியுமான்னு அவன் எழுதுறான். ஆராஜாவை கேட்டு பண்ண, ஆராஜாவுக்கு தானே திமுகலே தெரியும், ரெட்டமலை சீனிவாசன் அயோத்தியாசர் அவரை தலைவராக்கிட்டு போ, அவரை தலைவராக்கிட்டா. டே ஓன் தலைவரை என்கிட்ட பேச சொல்லு, எங்கள் அண்ணன் ஆராஜா படிப்பார், அவன் அறிவானவர், அவருக்கு தெரியும் ரெட்டமலை சீனிவாசன் யார், அயோத்தியாசன். அயோத்தியாசர் யார் என்று எங்களுக்கு தெரியும்னா, ஒரே ஒரு தடவை அயோத்தியாச பண்டிதருக்கு மாலை இட்ட ஒரு காட்சியை நீங்கள் திமுகக்காரன் காட்டுறா, உங்களை மிச்ச சொச்சல்லாம ஒழிச்சிட்டு தாண்டா நான் போவேன். நீங்க நினைச்சுக்கிறீங்க எனக்கு என்ன தெரியுமா எங்க அண்ணன் வந்து அந்த பக்கம் இருக்காரு, யாரு, எங்க அண்ணன் கொளத்தூர் மணி. ஆனா பந்து எனக்கு போடுவார் தம்பிக்கு, தம்பி அடிச்சு விடுறா அப்படின்ட்டு. எப்படி தெரியுமா அவர் சொல்றாரு, கடைசி ஆயுதம் நமக்கு ஸ்டாலின் தான் அப்படின்னா நமக்கு என்ன தோணுது, இந்த போர் ரொம்ப நாள் நடக்காது, இந்த சண்டை ரொம்ப நாள் நடக்காது, ஏன்னா ஆயுதம் கடைசி ஆயிடுச்சு. அவர்களை ஒத்துக்கொண்டார்கள். அப்புறம் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற திராவிட கொள்கைகளை காப்பாற்ற நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு திமுக தான். அவர்களை ஒத்துக்கொண்டார்கள், கொஞ்சம் நஞ்சம்தான் திராவிட கொள்கையே இருக்கு. என்ன கொள்கை, பெரியார் அண்ணா கிருஷ்ணர் படத்தை போட்டு ஓட்டு கேட்குற கொள்கை. ஏதாடே உங்கள் கொள்கையில் குப்பையை போட்டு மூட, என்ன ஒரு கொள்கை, என்னோட மோதுறதுக்கு ஒரு தகுதியை வச்சுக்கிட்டு வா, என்னோட தர்க்கம் பண்ணு வா, வா. நீ ஏன் துறைமுருகன் அனுப்ப மாட்டேங்கிற, பொன்முடி அனுப்ப மாட்டேங்க, ஏன் எங்கள் அண்ணன் ஆராசாவை அனுப்பணும்ன்ற, உட்காருங்க, ஏன் அனுப்பணுன்ற, இவங்க பாருங்க எழுதுறத பார்த்தீங்கன்னா, அதை எப்படி சொல்கிறார், திண்ணையில் உட்கார்ந்து ஸ்டாலின் பேசுகிறார், முதலமைச்சரானால் உட்கார்வார்னு உட்கார்லையே ராஜா, கரும்பு தோட்டத்துக்குள்ள தாரோட போட்டு நடந்து போனார் ராஜா, அருந்ததியர் வீட்டில் தேநீர் அருந்தினார், அருந்ததியர் வீட்டில் போட்ட தேநீரை அருந்தினாரா ராஜா, அப்ப நீ சாதி பார்த்தா வீட்டுக்குள்ள நுழையிறியா ராஜா, அப்படிதான் நுழையிறீல, அதே ஆராஜாட்ட பேச சொல்ற, உன் கட்சியில் இருக்கிறவனுக்கு அவன் ஒருத்தருக்கு தாண்டா தகுதி இருக்குன்னு நினைக்கிற, அவன் தான் கொடுறா கட்சியை, நீ ஆராஜாட்ட கொடுறா திமுகவை கொடு, என்ன நீ கற்று எழுதுற, கற்று எழுதுற நீ சொல்ற, நல்ல ஆத்தாளு கப்பனுக்கு பிறந்தவன், என்னோட வாதிடும் சொல்றா, வாடா என்னோட வாதிடுறா, வா நீ, நான் அயோத்திதாசர் ரெட்டமலை சீனிவாசன், நீயும் பேசு நானும் பேசுறேன். பாறையன் என்று யாராவது சொன்னால் நான் தான் என்று எழுந்து நில், எந்த சொல் உன்னை இழி சொல்லாக கருதப்படுகிறதோ அந்த சொல்லை எழிச்சு சொல்லாக மாற்று என்கிறான் என் தாத்தன் ரெட்டமலை சீனிவாசன், எழுந்து சொல்றா அப்படிங்கிறான்.
ஆமா பறையன், நான் தான் பறையன். என்னடா சொல்றா, ஒரு தடவை பார்ப்போம். பொது மேடையில் ஓட்டு கேட்குற மேடையில் அரசியல் மேடையில் பேசிட்டேன். அம்பேத்கர் ஒரு தடவை, ரெட்டமலை சீனிவாசன் ஒரு தடவை, அயோத்யாசிய பண்டிதர் ஒரு தடவை, முத்துராமலிங்கத்தர் ஒரு தடவை, காமராஜர் ஒரு தடவை, அழகமுத்துக்குன்னு ஒரு தடவை, சுந்தர்லிங்கத்தர் ஒரு தடவை, வேலுநாச்சியர் ஒரு தடவை பேசிடலாம் பார்ப்போம். பிக்காலிப்பலு எங்காவது சாதி சண்டை வந்துருச்சுன்னா தமிழர்கள் என்று சொல்கிறார்கள், திராவிடர்கள் என்று சொல்லி தான்டா சண்டையே வருது. என்கிட்ட அதே அர்த்தம் குடுறா, ஒரு நாள் ஒரு இடத்துல மத சண்டை சாதி சண்டை வந்துருச்சுன்னா காலையில் கையெழுத்து போட்டு கீழே இறங்கிறேன்டா. போடுறா, போட சொல்றா பார்ப்போம், போட சொல்லு. எழுதி வச்சு பார்த்து படிக்கும்போது பல நூறு பிள்ளைகளை செய்கிற ஒருத்தனை வச்சுக்கிட்டு அவன் என்ன தெரியுமா, ஹீரோவை காமெடி ஆக்குறாங்களாம், காமெடினா ஹீரோ ஆக்குறாங்களாம். இவர் உலக கொடுமை. இவங்க இப்போ தானே வர்ற சண்டைக்கு, இனி தினம் உனக்கு எனக்கு தான் சண்டை, என்னை நீ வென்று காட்டிட்டு பார்ப்போம். வண்டி வண்டியாக வச்சுருக்கேன், இறக்கி விட்டான்னு வச்சுக்க, ஒன்றுக்கும் பதிலுக்கு அது ஒன்ட்ட நீ நினச்சிக்கிட்டு இருக்க. நீ என்ன என்ன எழுத்து முறை சொல்லல, தலையங்கம் வாய்ப்பேச்சு வீரர். உங்களால் வாழ்வீச்சு வீரரா? சரி வர சொல்லு, ரெண்டு பேரும் வாழ் வீச்சு பார்ப்போம், இல்லை கம்பு சுற்றி பார்ப்போம், இல்லை கராத்ததையும் போட்டு பார்ப்போம். வர சொல்கிறா யார்? ஸ்டாலினா, உதயநிதி ஸ்டாலினா? யார் வர போகிறது? அடா பிக்காளிகளா, எத்தனை காலத்துக்குடா என் தமிழ் சமூகத்தை ஏமாற்றி கஞ்சி குடிச்சிட்டு போவீங்க? திருட்டு கம்னாட்டிகளா, எத்தனை காலத்துக்கு இப்படி பண்ணிட்டு போவீங்க? ஆ பதநீர், ஆ பதநீர் இனிப்பாக இருக்கிறதே, சர்க்கரை போட்டீர்களா? இப்படி ஒரு சயின்டிஸ்டை எங்கேயாவது உலகத்தில் பார்த்துருக்கீங்களாடா? டேய் பதனி இனிப்பாக தான்டா இருக்கு பரதேசிகளா. இது கூட தெரியாத ஒருத்தரை பிடிச்சி வச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டு அலையிற இல்லைடா. அந்த கூட்டத்திலே ஒரு அறிஞர் இருக்காங்க, ஆ ராஜான்ட்டு. அவர் படிப்பார், சிந்திப்பார், படிப்பாளி வேற சிந்தனையாளன் வேற. சரி அவர்கிட்ட கொடுத்துரு நாட்டை, நான் வேணா எங்கள் அண்ணனை எதுக்காமல் விட்டுறேன், ஒரு கொடு கொடுப்பா என்னோட. அவர் என்னை எழுதுறான், ஆ ராஜாவிட்ட பேசி பாருங்கள், அவருக்கு தெரியும்னு எனக்கும் தெரியும், உனக்கு தெரியுமாங்கிறத பிரச்சனைப்போ. நாளைக்கு ஒரு கட்டுரை எழுதுவாங்க பாருங்க, எப்படி பேசுகிறார் பார்த்தீர்களா அப்படின்ட்டு. இனிமே நீ தலையங்கமே நான் தான், நீ தினம் நீ இதுதான் எழுதி ஆகுது, நீ ஒன்றும் பண்ண முடியாது. முரசொலி எந்த பத்திரிக்கையும் எழுதலை நினைச்சேன், முரசொலி எழுத ஆரம்பிச்சிட்டுது. அவர் ஒரு ஏதோ ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காரு, எப்போ பேசியிருக்காரு, விவசாயி ஒரு நாள் நாட்டை ஆளுவான். யார் நம்மால் விவசாயி நாட்டை ஆளுகிற போது நான் முழுமையாக ஆதரிப்பேன், அதை வரவேற்பேன் அப்படின்னு. ஸ்டாலினை எனக்கு தாண்டா ஓட்டு கட்டிருக்காரு. டே லூசுப்ல இவைக்கில மாதிரி ஒரு காமெடி கோஷ்டி உலக வரலாற்றில் கிடையாது. என்ன தேவை பண்ணிக்கிட்டு காசை கொள்ளையடிச்சு வச்சுட்டாங்க, அதை கொடுத்து வண்டி ஓட்டியிருக்காங்க. பொங்கலூர் பழனிசாமிகிட்ட கேட்போம், சரி நீங்கள் வந்து எம்எல்ஏ ஆகி என்ன செய்ய போறீங்க? வெளிநடப்பு செய்வீங்க, வேற ஏதாவது செய்வீங்களா? ஜெயலலிதா இருக்கும்போது விடுங்க, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு தடவையாவது சட்டசபையில் முழு நேரமும் ஸ்டாலின் உட்கார்ந்துருந்த ஒரு காட்சியை காட்டுங்க. ஜெயலலிதா விடுங்க, அவங்க ஒரு சரி பெரிய மனுஷி, ஒரு ஆளுமையான லீடர் தலைவர் அப்படின்னா கூட சொல்லலாம். எடப்பாடி அதுவே ஒரு புள்ளப்பூச்சி, அதை சமாளிக்க முடியல. அவரை ஒரு எடுபடி, அவரை சமாளிக்க முடியல. ஆகையினாலே அந்த வகையிலே எங்களை வந்து தாகால் சபையை விட்டு வெளியேறி வந்துட்டு எதையோ பேட்டி கொடுத்துட்டு போயிடுறேன். எழுதி கொடுத்துருவாங்க பிறகு சபைக்குள்ளே ஒரு துண்டு சீட்டை வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு, என்ன காரணத்துக்கு வெளியில் வந்தீங்கன்னா தெரியல, எழுதி படிச்சுக்கிட்டு இருக்க. நீ என்ன என்ன கட்சி நடத்திக்கிட்டு இந்த பொங்கலூர் பழனிசாமி போனாலும் பாவம் அவரும் வெளிநடப்பு தான். ஸ்டாலின் பின்னாடி ஓரத்தில் மங்களாக நிற்பார். என் தம்பி உள்ள அனுப்புங்க, அவையெல்லாம் வெளிநடப்பும், நாங்கள் உள்ளே இருப்போம். நீங்கள் ஒரு தடவை என்னை கேட்குறான், நாலு தொகுதியில் வென்று என்ன தெரியும், நாட்டே புரட்டி போட்டுருவான்டா. நீ ஒரு தடவை கொடுறா, நாலு தடவை கொடுத்துப்பாரு.